ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்தாச்சு, ஆர்ட்ஸ் காலேஜ் படிக்கிறதா இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறதா அப்படிலாம் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். அந்த கன்ஃபியூஷன்லாம் தாண்டி ஒரு சில பேர் ஆர்ட்ஸ் காலேஜில் அட்மிஷன் போட்டிருப்பீங்க, ஒரு சில பேர் வந்து இன்ஜினியரிங்க்கு ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அப்படின்ற ஐடியாவில் இருப்பீங்க. ஓகே, இந்த வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் நடத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ கவுன்சிலிங் யார் நடத்த போகிறா, அது எப்படி நடக்க போகுது, அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதான் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் ப்ளஸ் டூ படிக்கிறாங்க அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்கெலாம் போகலாம். இந்த சேனலில் இப்போ நீங்கள் பசையமாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பண்ணுற நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் உங்கள் மொபைல் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்ஜினியரிங் கோர்ஸ் படிக்கணும்னாலே அண்ணா யூனிவர்சிட்டியில் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணணும். இந்த வருஷத்துலேருந்து அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் நடத்தலை. அப்போ யார் தான் நடத்த போகிறா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஆஃப் டெக்னிக் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் தான் இந்த கவுன்சிலிங் நடத்த போகிறாங்க. ஓகே, நான் கவுன்சிலிங் எப்படி கலந்துக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் அப்போ அவங்க தனியாக ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க, அந்த வெப்சைட் லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். அது மூலமாக நீங்கள் இப்போ என்ன செய்யணும், அதை வந்து டீட்டெயிலாக எல்லாமே கொடுத்துருக்காங்க. வர மே 2nd என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா கவுன்சிலிங் ஃபார்ம் வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த ஃபார்மை நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருக்கோம், அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த பேஜ் வந்துக்கோங்க. இந்த பேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் இந்த பேஜ் வந்து ஆக்டிவ் ஆகலை. 2/5/2019 அப்புறம் தான் நீங்கள் ஃபார்ம் அப்ளை பண்ண முடியும், இப்போ அப்ளை பண்ண முடியாது சரிங்களா. நாங்கள் அதுக்கு முன்னாடி வீடியோ எடுத்து உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறோம். இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாகவே கவுன்சிலிங்காக அதை பண்ணியிருக்காங்க. இது வந்து டைரக்டர் ஆஃப் டெக்னிக் எஜுகேஷன்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட் நடத்துது சரிங்களா. ஓகே, உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் இந்த காண்டாக்ட் நம்பரை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, எப்படி இப்போ அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த பேஜ் முந்தினே உங்களுக்கு இப்படி உங்களுக்கு ஆக்டிவேஷன் காமிக்கும். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஹேர் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு காமிக்கும். இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் போயிடும். எங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி நீங்கள் லாகின் பேஜ் கொடுத்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஓகே, எப்படி இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய நேம் கொடுத்துக்கோங்க, உங்களோட லாகின் ஐடி, உங்களுக்கு என்ன மாதிரி ஐடி வேணுமோ அந்த லாகின் ஐடி கொடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் வந்து வைத்தி அப்படின்னா உங்களுடைய வைத்தி அப்படின்னு கொடுத்து உங்களுடைய அப்பா பேர் கொடுத்துட்டு ப்ளஸ் உங்களுடைய என்ன பிறந்த வருஷமோ அந்த வருஷத்தை கொடுத்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் ஒரே பேருக்குனால ஈஸியாக லாகின் ஐடி கிடைக்காது. உங்களுடைய பிறந்த வருஷத்தையும் சேர்த்து ஃபில் பண்ணால் ஈஸியாக லாகின் ஐடி உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு பாஸ்வேர்டு, என்ன பாஸ்வேர்டு நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்றத கொடுத்துக்கோங்க. அதில் மினிமம் சொல்லியிருக்காங்க 8 கேரக்டர்ஸ் கொடுக்கணும், வித் 1 நம்பர் 1 ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கணும், ஒரு அப்பர் கேஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இப்போ பாஸ்வேர்டை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் அட்ரஸ் கண்டிப்பாக கொடுக்க சொல்லியிருக்காங்க. இமெயில் அட்ரஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணி ஒரு இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, ஏற்கனவே மேலே என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதே சேம் பாஸ்வேர்டு இங்கே கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிங் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ், என்ன எக்ஸாமினேஷன் இங்கே பாஸ் பண்ணி முடிச்சுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் ப்ளஸ் டூ பாஸ் பண்ணியிருக்கீங்கிறத அப்போ நீங்கள் கொடுக்கணும். அது என்ன போர்டு, ஸ்டேட் போர்டா சென்ட்ரல் போர்டா அப்படின்னு கேட்பாங்க, அந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துக்கணும். அடுத்து டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். உங்களுடைய சர்டிஃபிகேஷன் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதுவே கரெக்டாக கொடுங்க, வேறு எதுவும் மாற்றி கொடுத்துடாதீங்க. இது பின்னாடி ஃப்யூச்சரில் உங்களுக்கு ப்ராப்ளத்தை உருவாக்கி விட்டலாம். அடுத்து வந்து உங்களுடைய HSC ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களுடைய ப்ளஸ் டூ எக்ஸாமினேஷன் ரிசல்ட் ஹால் டிக்கெட் நம்பர் இருக்கு இல்லையா, அந்த ஹால் டிக்கெட் நம்பர் கேட்குறாங்க. இதை கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி நம்பரை இங்கே கொடுத்துருங்க சரிங்களா. உள்ளே அவங்க ஓடிபி வரலை அப்படின்னா திருப்பி ரீசெண்ட் ஓடிபி அப்படின்னு ட்ரை பண்ணுங்கள். கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். திருப்பி நீங்கள் என்ன செய்யணும், முதல் மாதிரி லாகின் ப்ராசஸில் போய் லாகின் அப்படின்ற பேஜுக்கு போயிட்டு லாகின் அக்கௌண்ட் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே வரணும். ஓகே, இப்போ லாகின் பண்ணி உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒரு பேஜ் வரும். நான் இங்கே வந்து பிரபுராம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் கேட்பாங்க, டேட் ஆஃப் பர்த்தும் கொடுக்கணும். கொடுத்தக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யாரை சூஸ் பண்ண போகிறீங்க, கார்டினை சூஸ் பண்ணுறீங்களா பேரண்ட்டை சூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அவங்க நேம் கொடுக்கணும், நேம் ஆஃப் த பேரண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களோட அப்பானா அப்பா பேரை கொடுக்கணும், இல்லை கார்டியன்னா கார்டியன் நேம் கொடுக்கணும். சும்மா நான் கார்டியன் அப்படின்னா கொடுத்துருக்கேன். அவங்க ஜெண்டர், அவங்க மேலா ஃபீமேலா அந்த மாதிரி கேட்டகரி கொடுக்கணும். அடுத்து வந்து உங்களுக்கு அட்ரஸ் கம்யூனிகேஷன்ஸ், அட்ரஸ் வந்து ஃபுல்லாக டைப் பண்ணணும். டோர் நம்பர் முக்கியமாக கண்டிப்பாக டைப் பண்ணணும் சரிங்களா. அடுத்து நேஷனாலிட்டி, எந்த மாதிரி நீங்கள் இந்தியனா அப்படின்னா கொடுக்கணும், ஸ்ரீலங்கானா அப்படின்னா கொடுக்கணும். நான் வந்து இந்தியன் தான், இந்தியன் கொடுத்துருங்க. அடுத்து அட்ரஸ், இப்போ சப்போஸ் நீங்கள் டெம்பரரி அட்ரஸ் இருக்கீங்க இல்லை பெர்மனன்ட் அட்ரஸ்னால் அந்த அட்ரஸையும் கண்டிப்பாக கொடுக்கணும். அடுத்து வந்து நீங்கள் எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவர், தமிழ்நாடு தான் தமிழ்நாடும் கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக் கேட்கும், டிஸ்ட்ரிக் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் கோயம்புத்தூர் நான் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு என்ன டிஸ்ட்ரிக் வேணுமோ அந்த டிஸ்ட்ரிக்டை சூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அடுத்து நீங்கள் என்ன ரிஜியன், அதாவது என்ன நீங்கள் இந்துவா கிறிஸ்டினான்னு கேட்குறாங்க, அதை நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி கேட்குறாங்க சரிங்களா. அப்போ அது என்ன இந்துவில் என்ன வகையான இந்து அப்படின்னு கேட்குறாங்க, அதை நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். அடுத்து பின்கோட் நம்பர், பின்கோட் நம்பர் நீங்கள் கரெக்டாக கொடுத்ததுக்கப்புறம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா
உங்களுடைய கம்யூனிட்டி என்ன மாதிரி கம்யூனிட்டி, பிசியா எம்பிசியா அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. நீங்கள் அதை வந்து பிசினா பிசி கொடுங்க, எம்பிசினா எம்பிசி கொடுங்க. உங்களுக்கு என்ன கேஸ்ட்டோ அந்த கேஸ்ட்டை ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து கேஸ்ட் நேம், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எம்பிசி அப்படின்னா எம்பிசியோட வில்வாக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதை டீட்டெயிலாக அங்கே தான் கொடுத்துக்கோங்க, ஓகேங்களா. அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் பர்சன் இந்த கீழே ஆப்ஷன் இருக்குது. ஆதார் கார்டு நம்பர் கேட்குறாங்க, ஆதார் கார்டு நம்பர் உங்கள் நம்பரை கரெக்டாக கொடுங்க. கொடுத்தா மட்டும்தான் இது நம்ம ப்ராசஸ் ஆகும். கரெக்டாக கொடுத்துட்டு சேவ் அண்ட் ப்ராசட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு காலம் போகும். ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது, இப்போ ஏதாவது உங்களுக்கு ஸ்பெஷலாக ரிசர்வேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டர்களில் போகிறீங்களா, இல்லை எக்ஸ் சர்வீஸ் மேனா, இல்லைனா நீங்கள் உடல் உணவு ஊட்டுறா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. இதில் வந்து உங்களுக்கு எது இருந்தால் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணால் ஒரு ஆப்ஷன்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் எதுவுமே இன்னொன்றும் கொடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் ஸ்போர்ட்ஸ் சர்வீஸ் ஸ்போர்ட்ஸ் மூலமாக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சென்னையில் போய் மட்டும்தான் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா அது ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்லாம் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் சென்னையில் போய் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா. மிச்சம் இல்லை அப்படின்னா நல்லா நோ கொடுத்தீங்க அப்படின்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் நீங்கள் கவுன்சிலிங் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள கவுன்சிலிங் சென்டரில் நீங்கள் கவுன்சிலிங் அப்ளை பண்ணிக்கலாம். எந்த கவுன்சிலிங் சென்டர்ஸ் அப்படின்றது பின்னாடி அறிவிப்பாங்க. இப்போ சேவ் அண்ட் ப்ராசஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் போகும். பேமெண்ட் டீட்டெயில்ஸ், இப்போ இந்த ஃபார்முக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டணும், அப்போ எப்படி கட்ட போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குது. ஃபஸ்ட்டு செலக்ட் எனி ஒன் ஃபாலோயிங் கேட்வே, இது மூணு ஏதாச்சும் ஒரு கேட்வேவை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். மூணு எதுக்கு மூணு கேட்வே கொடுத்துருக்காங்க அப்படின்னா சப்போஸ் நிறைய பேர் ஆன்லைனில் அப்ளை பண்ணுவாங்க, சைட்டு டவுன் ஆகக்கூடாது, இன்னொன்று பேமெண்ட் கேட்வேல எந்த ப்ராப்ளம் வந்துடக்கூடாது அப்படின்னாக்கா மூணு வழியாக கேட்வே கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த கேட்வேயும் கிளிக் பண்ணி போகலாம், சரிங்களா. இதெல்லாம் போகணும் அப்படின்ற ஆப்ஷன் கிடையாது, எதுலையாச்சும் ஒன்று போகலாம். இந்த பேமெண்ட் கேட்வேல போய்ட்டு டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் இந்த மாதிரி ஆப்ஷனில் மட்டும்தான் பே பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன் வரும், நீங்கள் எதுவும் ஸ்காலர்ஷிப்பை எதிர்பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆனுவல் இன்கம் கேட்பாங்க, அதாவது அப்பாவோட ஆனுவல் இன்கம், ஃபேமிலியோட ஆனுவல் இன்கம் என்ன அப்படின்றத நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணி கொடுக்கணும். நான் வந்து 6 lakh அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அப்படியா அப்படின்னு கேட்குறாங்க, அதாவது ஃபஸ்ட்டு கிராஜுவேட் டியூஷன் ஃபீஸ் கன்செக்ஷன் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ் கொடுத்து அதுக்குரிய சர்டிஃபிகேஷன் நீங்கள் வச்சுக்கிறணும். அது வந்து இப்போ இல்லை நான் வந்து சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா சர்டிஃபிகேட்டை ஃபஸ்ட்டு வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் எஸ் கொடுங்க, சரிங்களா. இல்லைனா எஸ் கொடுக்காதீங்க. இந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் எப்படி வாங்குறது அப்படின்னா உங்கள் வீட்டு அருகில் உள்ள இசேவை மையத்தை தொடர்பு கொண்டாலே ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் ஈஸியாக வாங்கிடலாம். அதிகபட்ச செலவே 150 rupees ஆகும். இது மாதிரி வேறு நிறைய ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்காங்க. இல்லை ஏதாச்சும் உங்களுக்கு எந்த ஸ்காலர்ஷிப் சூட்டபிளாக இருக்குமோ அந்த ஸ்காலர்ஷிப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணால் மட்டும் போதாது, அதுக்குரிய சர்டிஃபிகேஷன்ஸ் கண்டிப்பாக வேணும், அதனால் அதையும் ரெடியாக வச்சுக்கோங்க. ஓகே, சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்கு போகும். இப்போ வந்து ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன் அப்படின்ற ஒரு பேஜ் வரும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கூலில் படித்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8th standardல் நீங்கள் எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, அது எந்த ஸ்கூலு, அது எந்த டிஸ்ட்ரிக்கு, அது எந்த ஸ்டேட்டு அப்படின்னு கேட்பாங்க. இதேமாதிரி 9th, 10th, 11th, 12th நீங்கள் 12th வரைக்கும் நீங்கள் கொடுக்கணும். எந்த ஸ்கூல், எந்த டிஸ்ட்ரிக்கு, ப்ளஸ் என்ன ஸ்டேட்டில் படித்தீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கணும். கொடுத்து சேவ் அப்படின்னு ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் வரும். அடுத்த பேஜ் வந்து அகாடமிக் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் குவாலிஃபிகேஷன் என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் படித்தீங்க, அதாவது நீங்கள் ஸ்டேட் போர்டா, சென்ட்ரல் போர்டா அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். கொடுத்தீங்கன்னா அதில் வந்து காமிக்கும் நேம் ஆஃப் த போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு காமிக்கும். நீங்கள் தமிழ்நாடு ஹையர் செகண்ட் எக்ஸாமினேஷன் அப்படின்ற சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த HSC குரூப் வந்து பார்த்தீங்கன்னா HSC அகாடமிக்கா ஒகேஷ்னலாக கேட்பாங்க. அகாடமிக் ஒகேஷனலுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அகாடமிக் அப்படின்னா நம்ம ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறதா அகாடமிக்கு. ஒகேஷனல் அப்படின்னு என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் மாதிரியே இருக்கும். அந்த கோர்ஸை வந்து ப்ளஸ் டூவில் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் படிச்சிருப்பாங்க, அது HSC ஒகேஷனல் அப்படின்றக்கும். அப்போ அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணிக்கணும். அடுத்து உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் கொடுக்கணும், அதாவது ப்ளஸ் டூவில் உங்களுடைய ஹால் டிக்கெட் நம்பர் என்னவோ அதை கொடுக்கணும். அடுத்து குவாலிஃபைடு இயர், எந்த வருஷம் நீங்கள் பாஸ் பண்ணிங்களோ அந்த இயரை நீங்கள் கொடுக்கணும். குரூப் ஆஃப் கோடு, எந்த குரூப் கோடோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணி கொடுக்கணும். கொடுத்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்கு இது போகும். ஓகே, அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ TFC சென்டர் ஆஃப் சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் அப்படின்ட்டுருக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சென்டர்ஸ் வந்துடும். மதுரை டிஸ்ட்ரிக் கொடுத்தனால அது டிஸ்ட்ரிக்டாக வந்துடும். அப்போ உங்களுக்கு என்ன சென்டர்ஸ் வேணுமோ அதை நீங்கள் இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதர் லாங்குவேஜ் என்ன, அது உங்களுடைய தாய்மொழி கேட்குறாங்க. நமக்கு தமிழ் தான், எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா இங்கிலீஷ் வேணுமா, இங்கிலீஷ் கொடுத்துருங்க. உங்களுக்கு வேறு எதுவும் லாங்குவேஜ் தெரிஞ்சால் அந்த லாங்குவேஜை கொடுத்துக்கோங்க. நீங்கள் பிறனோட ஆக்குபேஷனை கொடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சென்டர்ஸை சூஸ் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் எந்த ஆன்லைன் சென்டர்ஸ் வேணுமோ உங்களோட டிஸ்ட்ரிக்ட் தகுந்த மாதிரி ஏதாவது சூஸ் பண்ணிக்கோங்க. சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை சேவ் பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ப்ரீவியூ காமிக்கும். ப்ரீவியூவில் எதுவும் கரெக்ஷன் இருக்கணும் பார்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் ஃபார்மை எடிட் பண்ணணும் அப்படின்னா எடிட் அப்ளிகேஷன் கொடுத்துக்கோங்க. இல்லை நான் சப்மிட் பண்ணுறேன் அப்படின்னா சப்மிட் அப்படின்ற அப்ளிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க, சரிங்களா. சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்போ அதில் காமிக்கும் அப்ளிகேஷன் நம்பர் வந்துடும். அதேமாதிரி அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டுனா கம்ப்ளீட்டுன்னு வரும், இல்லைனா இன்கம்ப்ளீட்டுனா இன்கம்ப்ளீட்னு வரும்.
உங்களுடைய நேம் வந்துடும். நீங்கள் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அப்ளிகேஷன் டெவலப் பண்ணால் டெவலப் பண்ணிக்கலாம். அதேமாதிரி உங்களுக்கு டிஎஃப்சி சென்டர்ஸ் எங்கேவோ அந்த சென்டரை வந்து உங்களை லொக்கேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. நீங்கள் என்ன சென்டர் சூஸ் பண்ணிக்கிங்களோ அந்த சென்டரை லொக்கேஷ் பண்ணி காமிச்சிருப்பாங்க, சரிங்களா? ஓகே. இப்போ உங்களுக்கு அந்த ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா, டவுன்லோட் அப்ளிகேஷன் சாப்பிட்ட கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபார்மை டெவலப் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்க்கு இன்வைட் பண்ணுவாங்க. அந்த இன்வைட் பண்ணுற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு மெயிலுக்கும் உங்கள் மொபைல் ஃபோன் நோட்டிஃபிகேஷனாக வரலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த வெப்சைட்டை லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுலேயும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த லாகின் ஐடியை மறக்காமல் வச்சுக்கோங்க. ஏன் லாகின் ஐடியை மறக்கக்கூடாது அப்படின்னா, இப்போ சப்போஸ் உங்களை கவுன்சிலிங்க்கு இன்வைட் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் கவுன்சிலிங்க்கு போகிறதுக்கு முன்னாடியே என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் சேர்கிறதுக்கு ஃபஸ்ட்டு செமஸ்டர், அதாவது ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஃபீஸை ஒரு பார்ட் அமௌண்ட்டை நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் கவுன்சிலிங்கில் வந்து பார்ட் பேமெண்ட் கட்டுற மாதிரி இருக்காது. கவுன்சிலிங் கிடச்சதுக்கப்புறம் அங்கே போய் நம்ம சேர்ந்தாலும் சேரலாம், சேர்ட்டாலும் விட்டலாம். ஆனால் இந்த வட்டம் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, புதுசாக நீங்கள் கவுன்சிலிங்கில் சேர்கிறதுக்கு முன்னே கவுன்சிலிங் போகணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஃபீஸாக ஒரு பார்ட் பேமெண்ட் டோக்கன் ஃபீயாக கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ ஃபீ அப்படின்னு சொல்லலை, எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 5000 குறையாமல் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுவும் நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த லாகின் ஐடி மூலமாக தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஓகே. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துட்டிங்களா? இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு எப்படி ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணை தட்டி விடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரெல்லாம் ப்ளஸ் டூ படித்து இன்ஜினியரிங் அப்ளை பண்ண போகிறாங்களோ இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஜினியரிங் மட்டும் இல்லைங்க, சேம் அப்போ டிப்ளமோ படிக்கணும்னாலும் இந்த வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ணணும். அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் மேலான கருத்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.